நம்ம எல்லாருமே வீட்டுல துணி துவைப்போம், பாத்திரம் கழுவுவோம், குளிப்போம், இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்ம டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுவோம். துணி துவைக்கிற துணி துவைக்கிறதுக்காக துணி துவைக்கிற தூள், அப்புறமேட்டு சோப்பு, இதெல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது விளம்பரத்துல எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சமா ஒரு கரை இருந்தாலும் இல்லைன்னா ஊர் முழுக்க இருக்கிற கரையெல்லாம் கொண்டுட்டு வந்து அந்த சட்டையில இல்லை ஏதாச்சும் ட்ரெஸ்ல போட்டாலும் அது ஒரே வாஷ்ல சட்டிலும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 4 வாட்டி தேய்ச்சாலும் அது போகாது. ஆனா வந்து அதான் மனுஷங்க வந்து நம்ம ஏமாத்தலாம் இல்ல வந்து வஞ்சிக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையை சொல்லுது, வேதத்துலயும் ஒரு டிட்டர்ஜென்ட், ஒரு துணி துவைக்கிறது இல்லைன்னா கழுவுறது இருக்கு. என்ன அப்படின்னா தேவனுடைய ரத்தம் தான். அதுதான் ஏசாயா 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்கள் சிதேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்ல ஒரு சின்னதா ஒரு டிராப் இங்க் விழுந்துச்சு அப்படின்னா அந்த ஒயிட் சட்டையவே அதுக்கு எடுத்துரும், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே பெருசா ஒரு மார்க் மாதிரி வந்துடும். ஆனா வந்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு பெரிய சிவப்பா உன்னோட பாவங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ரத்தம் வந்து நம்மளை சுத்திகரிச்சு அது உறைந்த மலையை போல வெண்மையாகும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உறைந்த மலை அப்படின்னு பார்த்தோம்னா மலை கூட நம்மளுக்கு வானத்துல இருந்து விழுகும் போது அது வந்து அவ்வளோக்கா என்ன கலரோ என்ன கலர்ல விழுகுதோ அந்த கலர்லாம் தெரியும். ஆனா இந்த உறைந்த மலை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஸ்னோ மாதிரி, ஸ்னோ எவ்வளோ ஒயிட்டா இருக்குமோ அவ்வளோ ஒயிட்டா வந்து நம்மளோட இருதயத்தை வந்து நம்ம மாற்றுறதுக்கு கர்த்தரோட ரத்தம் வந்து வல்லமையா இருக்கு. இன்னைக்கும் நம்ம திருவிருந்தாராதனைக்கு வந்திருக்கோம், கர்த்தருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும், நம்ம விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தர் சாமி ஆசீர்வதிப்பாராங்க.